ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜே கிச்சன். நான் உங்கள் ஜாஸ்மின். இன்னைக்கு நம்ம வந்து வீட்டில் உளுந்த வடை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ரொம்பவே ஈஸியாக ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸுக்கு ரொம்பவே நல்ல ஒரு ஸ்நாக்ஸு. இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். உளுந்து வந்து நான் 200 கிராம் உளுந்தை வந்து 6 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு இதை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நான் கிரைண்டரில் போட்டு ஆட்டியிருக்கேன். மிக்சிலையும் அரைச்சிக்கலாம், கிரைண்டர்லேயும் அரைச்சிக்கலாம். அப்புறமா ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயத்தை நறுக்கி சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் அரிசி மாவு, இது வந்து நான் இடியப்பம் மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அரிசினாலும் மாவு எடுத்துக்கலாம். நீங்கள் நான் அரிசி மாவு வந்து 2 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை சிறிதளவு நறுக்கியது, இது கொத்தமல்லி சிறிதளவு நறுக்கியது, ஒரு பச்சை மிளகாய் நறுக்கியது, இஞ்சி சிறிதளவு நறுக்கியது, உப்பு தேவைக்கேற்ப. இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இப்போ எடுத்து வச்சிருக்கிற இந்த உளுந்த மாவு கூட நம்ம அரிசி மாவை நம்ம 2 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கோம். இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லாத்தையுமே இது கூட ஃபஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி. நீங்கள் உங்களுக்கு பச்சை மிளகாய் வேண்டாம் அப்படின்னா பெப்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு, ஆட் பண்ணிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு, பாருங்க நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ கையில் பிடிக்கிற இந்த மாதிரி இதில் இந்த மாதிரி அரைச்சிக்கணும். தண்ணி வந்து உளுந்தில் நிறைய சேர்க்கக்கூடாது, சேர்க்காமல் அரைச்சிக்கணும். நம்ம உளுந்து நிறைய தண்ணி சேர்த்தாச்சுன்னா அது நல்லா வராது, அதனால தண்ணி வந்து கம்மியாகவே விட்டு அரைச்சிக்கணும். இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணி இங்கே எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. எண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதில் நம்ம வடையை போட்டுக்கலாம். கையில் வடையை எடுத்துட்டு இந்த நம்ம விரலை வச்சு இந்த சென்டரில் ஒரு ஹோல்ஸ் போட்டுட்டு இதை நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். நம்ம திருப்பி போட்டாச்சு. இப்போ இதை கொஞ்ச நேரம் திருப்பி போட்ட பிறகு கொஞ்ச நேரம் வேகட்டும். வெந்தவொடனே இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம வடை நல்லா ரெடி ஆயிருக்குது. இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா ரெடி ஆயிருக்குன்னு. கடையில வாங்குற மாதிரியே இருக்கு வடை. நம்ம வீட்டிலே இப்படி ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்மளோட சுவையான மெதுவடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறமா இன்னும் எனக்கு சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிட்ட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு நல்ல கலர்ஃபுல்லான ரெசிபியோட உங்களை பார்க்குறேன். பாய்.